நம்ம ஆலு டிக்கி செய்யலாம். ஆலு டிக்கி செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன். பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கரண்டி அரிசி மாவு, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை கொடுக்கலாம். இப்படி பாருங்கள், இப்படி உருண்டை பண்ணி கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் இப்படி ஷேப் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். உருண்டை பிடிச்சி கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஷேப் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒன்றுனா இது வைக்கலாம். இது ஒரு 5 நிமிஷமாவது இப்படி வேகணும். பாருங்க, இப்போ கலர் வந்திருக்கு லைட்டாக. அது கொஞ்சம் இப்படி ஸ்லோவாக டர்ன் பண்ணிக்கலாம். இது பாதாம் கலர் வர மாதிரி, அதாவது லைட் ப்ரௌன் கலர், கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர மாதிரி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆலு டிக்கி ரெடியாக இருக்குது. ஆலு டிக்கி ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும்.